அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, சகோதரிகளே, டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி கிறிஸ்து உலகிலே மனிதனாக பிறந்து மனிதர் எல்லாரையும் கடவுளுடைய பிள்ளைகளாக மாற்றினார். மனிதன் செய்த தவறின் தண்டனையாக வந்த அனைத்திலிருந்து விடுவித்து மீட்பை பெற்றவர்களாக எல்லாரையும் மாற்றுவதற்காகவும் ஒவ்வொருவரும் செயல்படுகின்ற முறைகளில் அதனால் பலன் பெறவும் வாய்ப்பை தந்தார். அதை நினைவு கூர்ந்து இந்த 2019ஆம் ஆண்டு துவக்குகின்ற இந்த நல்ல நாளிலே இறைவனுடைய ஆசிரியையும் அருளையும் பெற்றவர்களாக எல்லோரும் வாழவும், ஒரே கடவுளின் பிள்ளைகள் என்ற உணர்விலே உண்மையான அமைதியை பெற்றவர்களாக இவ்வுலகிலே செயல்படவும், இறை நமக்கு அருள் தருவதை உணர்ந்தவர்களாக வாழ்வதற்கும், இனத்தால் மொழியால் வேறுபடுத்தாதவர்களாக எல்லாருமே கடவுளுடைய பிள்ளைகள் என்பதை உணர்ந்தவர்களாக வாழ்கின்ற அருளை என்று சிறப்பாக வாழ்த்துகின்றேன். தனிப்பட்டவர்களுடைய வாழ்விலும் கூட ஆண்டவருடைய உடனிருத்தல் உண்டு. அதையே அவர் மனிதனாக பிறந்த பொழுது கடவுள் நம்மோடு என்று சொன்ன வார்த்தைகளின் மொழியாக அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுங்கள் என்று சொல்லி நம்மோடு ஆண்டவர் இருப்பதை உணர்ந்து கொள்வதற்காக நமக்கு துணை புரிகின்ற நாள். உலகில் உள்ள எல்லாருமே கிறிஸ்துவை ஒருவேளை கடவுள் என்று ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் கிறிஸ்துவோடு தொடர்புபடுத்தியே தங்களுடைய வாழ்வில் நடைபெறுகின்ற நிகழ்வுகளும் தங்களுடைய பிறந்த நாளை சொல்ல வேண்டுமென்றாலும் கூட கிறிஸ்துவோடு தொடர்புபடுத்தி தான் பேச முடியும். நாம் அதை நன்கு உணர்ந்திருக்கின்றோம். ஒருவேளை இன்று என்ன நாள் என்று சொல்ல வேண்டுமென்றாலும் கூட 2019ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் நாள் என்று சொல்லி கிறிஸ்துவுக்கு பின் அதை லத்தீன் மொழியிலே அன்னோ டொமினோ என்று சொல்வார்கள். அதையே மொழிபெயர்த்து கிறிஸ்துவுக்கு பின் என்று அவர் பிறந்ததையே மையமாக வைத்து உலக நிகழ்வுகள் அனைத்துமே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் நன்கு அறிந்திருக்கின்றோம். அந்த உணர்விலே இறைவனுடைய உறவு உங்களுக்கு உண்டு, இறைவனுடைய அருள் உங்களுக்கு உண்டு. அவரோடு பங்கேற்பவர்களாக இருந்து இந்த உலகம் நம் ஒவ்வொருடைய செயல்முறைகளினாலே வளர்ச்சி பெற வேண்டும், மகிழ்ச்சி அடைய வேண்டும். ஒருவர் செய்த தவறு மற்றவர்களையும் தண்டிக்கின்றது, அவர்களுக்கு துன்பத்தை கொண்டு வருகின்றது என்பதை உணர்ந்தவர்களாக யாருக்குமே தீங்கிழைக்காத வாழ்வு. பிறர் நமக்கு எதிராக தவறு செய்தாலும் கூட அவர்களை மன்னிக்கின்ற மனப்பான்மை பெற்றவர்களாக மாறுகின்ற பொழுது நிறைவான மகிழ்ச்சியை நாம் பெறுகின்றவர்களாக இருக்க முடியும். இன்னும் இந்த உலகிலே படைத்தவர்கள் அனைவருமே ஒவ்வொருவரும் தனிப்பட்ட சிறப்புடையவர்களாக தோற்றத்திலாக இருக்கட்டும், ஒரு மனிதனை முழுமையாக இன்னொரு மனிதன் பிரதிபலிக்க முடியவில்லை என்ற அளவுக்கு கடவுளுடைய பிழைப்பின் வல்லமை நமக்கு வழங்கப்படுவதை நாம் நன்கு உணர்ந்து அன்புக்குரியவர்களை இறைவனுடைய படைப்பின் உயர்வையும் மேன்மையும் உணர்ந்தவர்களாக ஒருவருக்கு ஒருவர் நிறைவு செய்கின்றவர்களாக முழுமைப்படுத்துகின்றவர்களாக வாழ்வதற்காக கொடுக்கப்படுகின்ற அழைப்பு இந்த ஆண்டில் எல்லாருக்கும் மகிழ்ச்சியை தரட்டும், எல்லாருக்கும் சிறப்பான வளர்ச்சியை தரட்டும் என்று வாழ்த்துவதோடு ஒற்றுமையோடு வாழுங்கள். நீங்கள் உண்மையான அமைதியை பெற்றவர்களாக உங்களுடைய வாழ்வு இறைவனுக்கு ஏற்புடையதாக இருப்பதோடு பிறரை மகிழ்விக்கின்ற வாழ்வாக அமைய உங்களை வாழ்த்தி இறைவனுடைய அருள் துணையை நீங்கள் பெற வேண்டும் என்று அவர் பெயராலே உங்களை ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. வாழ்க. புத்தாண்டு வாழ்த்துக்கள்.